வணக்கம் இது ஒரு குட்டி கதை அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் சுவாமி எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனால் மன அமைதி தான் இல்லை படுக்கையில் படுத்தால் தூக்கம் வரவில்லை கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு தினமும் எனக்கு பிரியமான கடவுளை நீண்ட நேரம் வழிபடுகிறேன் ஆனாலும் என் மனம் அமைதியின்றி தவிக்கிறது கண்களை மூடி தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் எங்கெல்லாமோ அலைப்பாய்கிறது தான் எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்றான் அவனுக்கு விவேகானந்தர் பதில் சொல்வதற்கு முன் ஒரு சிறு கதையை கூறினார் ஒரு காட்டு பகுதியில் உள்ள ஒரு குகையில் மூன்று ஞானிகள் நெடுநாட்களாக பசிதாக மறந்து தியானத்தில் லைத்திருந்தனர் ஒரு நாள் அவர்களில் ஒருவர் வாய் திறந்து சற்று நேரத்திற்கு முன் ஒரு கருப்பு குதிரை ஓடிற்று என்று நினைக்கிறேன் என்றார் அதற்கு மற்ற இருவர்களிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை மேலும் ஆறு மாதங்கள் ஓடின அப்போது இரண்டாவது ஞானி அது கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பில்லை வெள்ளை குதிரை என்று நினைக்கிறேன் என்றார் இவரின் வாதத்திற்கும் மற்ற இருவர்களிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை இன்னும் ஆறு மாதங்கள் கடந்தன கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீர்களா இப்படியே நீங்கள் வளவள என்று இருந்தால் நான் வேறு எங்கேயாவது போய் என் தியானத்தை தொடர்கிறேன் என்று கோபப்பட்டார் மூன்றாவது ஞானி இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதிலாக மனதை மூடி தியானித்திருந்தால் இறைவனை அடைந்திருக்க முடியும் அதுவே உண்மையான தியானம் பிறகு விவேகானந்தர் இளைஞனின் கேள்விக்கு பதில் கூறினார் மன அமைதி பெற சிறந்த வழி சுயநலமற்ற பொது சேவையில் ஈடுபடுவதுதான் உன் வீட்டை சுற்றி வசிப்பவர்களில் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் கவனிப்பின்றி கிடைக்கும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல் பிறருக்கு செய்யும் சேவையில்தான் உண்மையான மன திருப்தி இருக்கிறது மனதில் திருப்தி இருந்தால் அங்கே நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளும் இதை நீ உணராவிட்டால் உன்னால் நிச்சயம் தியானம் செய்ய முடியாது உன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று விவேகானந்தர் அந்த இளைஞனுக்கு போதித்தார் மன அமைதி மன நிம்மதி என்பது நீங்கள் செய்யும் நற்செயல்களால் உண்டாவது திங்க் குட் டூ பெஸ்ட் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி